இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்தில் செப்டம்பர் இரண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இதே நாள் இந்தியாவின் புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இந்தியாவின் இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு முதல் முறையாக நாட்டின் அதிகாரம் இந்திய மக்களின் கைகளில் வந்தது ஆங்கிலேயர் வசமிடமிருந்து அதிகாரத்தை பெற்று ஆட்சி அமைக்கும் பொறுப்பு இந்த இடைக்கால அரசுக்கு ஏற்பட்டது அடிப்படையில் வைஸ்ராய் ஆங்கிலேய இந்திய அரசாங்கத்தின் தலைவராக செயல்பட்டார் ஆனால் அவருக்கு பதிலாக இந்த அதிகாரம் அமைச்சரவைக் குழுவுக்கு மாற்றப்பட்டது பிரதம மந்திரி அதிகாரம் அக்குழுவின் துணைத் தலைவருக்கு வழங்கப்பட்டது அமைச்சர்கள் குழுவின் துணைத் தலைவர் ஜவஹர்லால் நேரு இப்பதவியை வகித்தார் வல்லபாய் படேல் உள்துறை அமைச்சகம் மற்றும் தகவல் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் பொறுப்பாளராக ஏற்றார் இந்த இடைக்கால அரசாங்கம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு அன்று இந்தியா சுதந்திரம் அடையும் வரை தொடர்ந்தது ஒவ்வொரு மாகாண சட்டமன்றங்களிலிருந்தும் இதன் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான தேர்தல் நேரடியாக நடைபெறவில்லை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை இந்தியா ஆங்கிலேய அரசின் இறையாண்மையின் கீழ் இருந்த போதிலும் இடைக்கால அரசாங்கம் அமெரிக்கா உட்பட பிற நாடுகளுடன் ராஜ்ய உறவுகளை மேற்கொண்டது இடைக்கால அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் நிர்ணய சபையானது சுதந்திர இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்த நாளில் நம்மை விட்டு பிரிந்த இந்திய புரட்சியாளர் வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயாவிற்கு இன்று நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் இவர் பிரபல சுதந்திர போராட்ட வீரர் சரோஜினி நாயுடு மற்றும் பிரபல வங்காள கவிஞரும் இசைக்கலைஞருமான ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயாவின் சகோதரர் ஆவார் இருபதாம் நூற்றாண்டின் முதல் பத்துகளில் வெளிநாட்டு மண்ணில் முதலில் ஐரோப்பாவிலும் பின்னர் வட அமெரிக்காவிலும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் மற்றும் காலனித்துவத்தை எதிர்த்து பிரச்சாரம் மேற்கொண்ட பெருமை வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயாவையே சாரும் வீரேந்திரநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிப்பதற்கு முன்பு சென்னை மற்றும் கல்கத்தாவில் கல்வி பயின்றார் இங்கிலாந்தில் இருந்த மற்ற தேசிய உணர்வுடைய இந்திய மாணவர்களைப் போலவே இவர் லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸில் சேர்ந்தார் இங்கிலாந்தில் இருந்த காலகட்டத்தில் சட்டோபாத்தியாயா ஐரோப்பாவில் இருந்த புரட்சியாளர்களுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தார் முதலாம் உலக போர் தொடங்கிய போது இந்திய புலம்பெயர்ந்த புரட்சியாளர்களின் மையமாக பெர்லின் நகரம் மாறியது செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் பெர்லினில் அமைக்கப்பட்ட இந்திய சுதந்திர குழுவின் தலைவராக ஆனார் இந்த குழு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள இந்திய வீரர்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டதோடு இராணுவத்திற்கான ஆயுதப் பயிற்சிகளிலும் ஈடுபட்டது முதலாம் உலகப் போருக்குப் பிறகு இந்திய ஜெர்மன் உறவை மேம்படுத்த சட்டோபாத்தியாயா பெர்லினில் இந்திய தகவல் அமைப்பை நிறுவினார் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான அமைப்பில் அவர் தீவிரமாக செயல்பட்டார் அவரது கடைசி ஆண்டுகளை சோவியத் யூனியனில் கழித்தார் ஸ்டாலினின் அடக்குமுறை காலத்தில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் எதிர்கால உலகத்தை கட்டமைக்கும் நோக்கத்தோடு ஒரு புதிய கோட்பாட்டை தேடி அவர் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை வெளிநாடுகளிலேயே கழித்தார் தலைவணங்கா தலைவராக தரணியில் வலம் வந்த அவருக்கும் தாய்நாட்டின் மீது அவர் கொண்ட பற்றிற்கும் நாம் தலைவணங்குவோம் இந்த விடுதலைக்கான பயணங்கள் முடிவதில்லை நாளை மீண்டும் பயணத்தில் பயணிப்போம் வாழ்க இந்தியா வாழ்க பாரதம்